வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி காரைக்காலில் பிளஸ் டூ மாணவர்கள் 100% தேர்ச்சி. மதிப்பெண் பட்டியலை வெளியிட்டார் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம். புதுச்சேரியில் 50 கீழ் குறைந்த கொரோனா பாதிப்பு. 24 மணி நேரத்தில் 42 நபர்கள் பாதிப்பு. நீரும் ஊரும் திட்டத்தின் கீழ் 200வது குளம் தூர்வாரும் பணி புதுக்குப்பம் பகுதியில் துவக்கி வைத்தார் ஆளுநர் தமிழிசை. தொடர்ச்சியான மின்தடை மின்கட்டண உயர்வுக்கு கண்டனம். சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் மின்துறை அலுவலகம் முற்றுகை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி காரைக்காலில் பிளஸ் டூ மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்றதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தேர்வு முடிவுகளை அறிவித்தார். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 14,675 மாணவர்கள் பிளஸ் டூ பொதுத் தேர்விற்கு விண்ணப்பித்திருந்தனர். கொரோனா பெருந்தொற்று காரணமாக தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டதால் தமிழக கல்வி வாரியத்தை பின்பற்றும் புதுச்சேரியிலும் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்க தமிழக அரசு குழு அமைத்து திங்களன்று மதிப்பெண் பட்டியலை வெளியிட்டது. அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றதாக தமிழக கல்வித்துறை அமைச்சர் அறிவித்தார். இந்நிலையில் புதுச்சேரி மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியலை கல்வித்துறை வளாகத்தில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டார். அப்போது செய்தியாளரிடம் பேசிய அவர், பிளஸ் டூ மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் திங்களன்று தமிழ்நாடு கல்வி வாரியத்தால் வெளியிடப்பட்டது. குறிப்பாக கொரோனா தொற்று சூழல் காரணமாக 2020-21 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் பிளஸ் டூ மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி உள்ள 127 பள்ளிகளிலிருந்து 12,353 மாணவர்களுக்கும் காரைக்காலில் மாவட்டத்திலிருந்து 23 பள்ளிகளிலிருந்து புதுச்சேரியில் உள்ள 127 பள்ளிகளிலிருந்து 12,353 மாணவர்களுக்கும் காரைக்கால் மாவட்டத்தில் 23 பள்ளிகளிலிருந்து 2,321 மாணவர்களும் என மொத்தம் 14,674 மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் வெளியாகியுள்ளதாக தெரிவித்த நமச்சிவாயம் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றதாக கூறினார். தமிழக பாடத்திட்டத்தை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பின்பற்றப்படுகிறது என்பதால் முடிவுகள் அனைத்தும் தமிழக அரசு வெளியிடப்படும் இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என கூறிய அவர், கொரோனா காரணமாக பிளஸ் டூ தேர்வு ரத்து செய்யப்பட்டதால் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் எடுத்த சராசரி மதிப்பெண்கள் அடிப்படையில் கணக்கிடப்பட்டு பிளஸ் டூ மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளிகள் 75% மட்டுமே கட்டணம் வசூலிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மீறி அதிக கட்டணம் வசூலித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். எங்க சொல்ற ஜேரமோட்ல புதுச்சேரியில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வரும் நிலையில் தற்போது 50 கீழ் வந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 42 நபர்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 36 நபர்களுக்கும் காரைக்காலில் 3 நபர்களுக்கும் ஏனாமில் 2 நபர்களுக்கும் மாகேவில் 1 நபருக்கும் என மொத்தம் 42 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது மாநிலத்தில் 1041 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 116,926 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் உயிரிழப்பு ஏதும் ஏற்படாததால் மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1778 உள்ளது. மேலும் மாநிலத்தில் இதுவரை 119,745 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நீரும் ஊரும் திட்டத்தின் கீழ் 200வது குளம் தூர்வாரும் பணியினை ஏம்பலம் தொகுதி புதுக்குப்பம் பகுதியில் ஆளுநர் தமிழிசை துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு நீரும் ஊரும் திட்டத்தின் கீழ் ஈரம் பவுண்டேஷன் சார்பில் ஏம்பலம் தொகுதி நத்தமேடு புதுக்குப்பம் பகுதியில் 200வது குளம் தூர்வாரி சீரமைக்கும் பணியின் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தலைமை தாங்கினார். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் முன்னிலை வகித்தார்.
சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு தூர்வாரி சீரமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார். மேலும் இவ்விழாவில் பேசிய அவர், எதிர்வரும் காலங்களில் இம்மாநிலத்தில் இருக்கும் அனைத்து நீர்நிலைகளை மேம்படுத்தி பாதுகாத்திட வேண்டுமெனவும், ஒவ்வொரு நீர்நிலைகளை சுற்றிலும் அதிக அளவிலான பனைமரங்களை நட்டு கரை பகுதிகளை பலப்படுத்தி மண் அரிப்பினை தடுத்து பாதுகாத்திட முடியும் எனவும், வரும் சுதந்திர தினத்தன்று புதுவை மாநிலம் முழுவதும் 75,000 மரக்கன்றுகள் நடப்படும் எனவும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மேலும் புதுக்குகுமம் கிராமத்தினர் 100% கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கவிஞர் சிநேகன், சுகாதாரத்துறை செயலர் அருண், துணை மாவட்ட ஆட்சியர் கிரிசங்கர், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மனோகரன் மற்றும் பொதுமக்கள் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதை போல தமிழன் பெயர் வைத்து வளர்த்திருக்கிறான். அவர் பெயர் வைத்து வளர்த்தால் நாம் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் அவர்களுக்கு நமக்கும் இல்லையா. நீர்நிலையை தேட வேண்டி இருக்கிறது. அருள் சொல்லும் பொழுது சொன்னார், எத்தனை நீர்நிலை இருக்கிறது என்று தேட வேண்டி இருக்கிறது என்று. அந்த அளவிற்கு நாம் இன்று ஒரு நிலைப்பாடை விட்டோம். அந்த அளவிற்கு நீரை நகரப்பகுதியில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதை கண்டித்தும் மின்கட்டண உயர்வை கண்டித்தும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 100 மேற்பட்டோர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உப்பளம் பகுதியில் அமைந்துள்ள தலைமை அலுவலகத்தை உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தனது தொகுதி மக்களுடன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார். 100 மேற்பட்ட ஒரே நேரத்தில் மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க மின்துறை அலுவலகம் முன்பு 2 தடுப்புகள் போடப்பட்டு ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் 100 மேற்பட்டோர் மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட நோக்கி ஊர்வலமாக வந்து தடுத்து நிறுத்தப்பட்டு பின்பு காவல்துறை மற்றும் மின்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதில் கொரோனா காலத்தை காரணம் காட்டி மின்கட்டண கணக்கெடுப்பை 3 சேர்த்து மின்கட்டணம் செலுத்த வலியுறுத்தியதால் பல மடங்கு மின்கட்டணம் உயர்வு ஏற்பட்டுள்ளது என்று கூறியும், நகரப்பகுதிகளில் இரவு நேரங்களில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவது பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றும், பகல் நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுவதால் ஆன்லைன் வகுப்புகள் பாதிக்கப்படுவதாகவும் கூறிய அவர்கள், முற்றுகை போராட்டத்தில் அரசு மற்றும் மின்துறை அமைச்சர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து காவல்துறை மற்றும் மின்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பின்பு கலைந்து சென்றனர். குடும்பத்தை கஷ்டப்படுற சூழ்நிலையில் இன்னைக்கு மக்கள் வாழ்ந்த ஒரு சூழ்நிலை, இன்றைக்கி ஒரே ஒரு பொழுதுபோக்கு வீட்டில் அவங்களுக்கு கரண்ட் இருக்கிற ஒரே ஒரு செய்தியால் தான் அவங்க மற்ற செய்திங்களாம் செய்ய முடியுது. ஆன்லைனில் மற்ற கம்ப்யூட்டரில் வச்சு ஏதோ ஒரு பிள்ளைங்களுக்கும் மற்ற அவங்க தொழில் சம்மந்தமான வேலைகளை அதை பார்த்துறாங்க. அடிக்கடி மின்வெட்டு, அடிக்கடி மின்வெட்டால் இந்த ஆன்லைன் கிளாஸுன்ற ஒரு செய்தியால் பிள்ளைங்க ரொம்ப மன உளைச்சல் ஆகுறாங்க. அப்போ சார்ஜ் போட முடியல, ரெண்டாவது ஆன்லைன் கிளாஸ் நடந்துக்குள்ளே கரண்ட் கட் ஆகி போகுது. இப்படி அவங்களுக்கு மன உளைச்சல், பெற்றோரும் அதால் ரொம்ப டென்ஷன் ஆகி சட்டமன்ற உறுப்பினர்களும் ஃபோன் பண்ணி, இது என்னங்க மின்வெட்டு எந்த நேரமும் ஒரு நாளைக்கு 2-3 எப்போ வரும்? பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நடந்த மாணவிகளுக்கான கொரோனா தடுப்பூசி முகாமை அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். நாடு முழுவதும் கொரோனா பரவலை தடுக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போடுவதற்கான சிறப்பு முகாம்கள் ஆங்காங்கே நடத்தப்படுகிறது. புதுச்சேரியில் கொரோனா பரவலை தடுக்க தடுப்பூசி திருவிழாக்களை சுகாதாரத்துறை நடத்தி வருகிறது. இந்நிலையில் கல்லூரி மாணவிகளுக்கான தடுப்பூசி முகாம் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் காலை தொடங்கியது. முகாமை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் கல்லூரி மாணவிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இதேபோல் பல்வேறு கல்லூரிகளில் தடுப்பூசி சிறப்பு முகாம் நடக்க சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ராஜு சுகுமார் மற்றும் பேராசிரியர்கள், சுகாதாரத்துறையினர் உடனிருந்தனர். வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகளிர் சுய உதவி குழு கூட்டமைப்பிற்கு சமுதாய முதலீட்டு நிதி மற்றும் நலிவுற்றோர் நிதிக்கான காசோலையை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம் மூலம் BSRLM திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம், பூரணாங்குப்பம், ஆண்டியார்பாளையம், அபிஷேகப்பாக்கம், நல்லவாடு மற்றும் மணவெளி பகுதியைச் சேர்ந்த மகளிர் சுய உதவிக்குழு கூட்டமைப்பிற்கு சமுதாய முதலீட்டு நிதி மற்றும் நலிவுற்றோர் நிதி என 29 காசோலையை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி சக்திவேல், வட்டார வளர்ச்சி அதிகாரி கதிர்வேல், விரிவாக்க அதிகாரி சுப்பிரமணியன், கார்த்திகேயன், தனசேகரன், மகளிர் கூட்டமைப்பு சமூக வல்லுநர், கணக்காளர் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு 1000 மரக்கன்றுகள் நடும் பணியினை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1000 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெறவுள்ளது. அதன் துவக்க விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நட்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். உருளையன்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஓம் சக்தி ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர் முனிலை வகித்தார். இதில் காமராஜர் நகர் தொகுதி கீர்த்தி வர்மா, ராஜ்பவன் கோபி, என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் முன்னாள் கவுன்சிலர் குமரன், புகழ், குணா சங்கர், ரவுல், முரளி, தாமோதரன், தேவகுரு, ராஜேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மணக்குள விநாயகர் கல்லூரியில் ஆன்லைனில் தேர்வு நடத்த உத்தரவிட்ட கல்வித்துறை அமைச்சருக்கு மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர். மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் ஆன்லைன் தேர்வு நடத்த வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்று ஆன்லைன் தேர்வு நடத்த கல்வித்துறை அமைச்சர் கல்லூரிக்கு உத்தரவிட்டார். இந்நிலையில் மாணவர்கள் அனைவரும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து மாலை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். விளியனூர் அருகே மது குடிக்கும் போது ஏற்பட்ட தகராறில் பெயிண்டர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலையாளியை கைது செய்த காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி விளியனூர் அருகே உள்ள அரும்பாத்தபுரம் பாரதி வீதியைச் சேர்ந்தவர் பூபதி. பெயிண்டரான இவர் வேலைக்கு செல்லாமல் மது அருந்தி வந்துள்ளார். இதனால் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இதனிடையே மதுக்கடைக்கு சென்று மது அருந்தும் போது அரும்பாத்தபுரம் ஒத்தவாடை பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பிறகு இருவரும் நண்பர்களாக இணைந்து மது குடித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் பூபதியும் பிரபுவும் விளியனூர் அருகே உள்ள மணவெளி தண்டுக்கரை வீதியில் உள்ள காலிமனை பிரிவில் அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு ஒருவருக்கு ஒருவர் ஆபாச வார்த்தைகளால் திட்டிக் கொண்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பிரபு பூபதியை அடிக்க முயன்ற நிலையில் அவர் அங்கிருந்து எழுந்து தனது சைக்கிளை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டு செல்ல முயன்றுள்ளார். அப்போது பிரபு அங்கு கிடந்த மரக்கட்டை எடுத்து பூபதியின் தலையில் அடித்துள்ளார். இதில் நிலை குலைந்து கீழே சரிந்த அவரை விடாமல் சரமாரியாக அடித்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் விளியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் உதவி ஆய்வாளர் பிரபு தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பூபதியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பிரபுவை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் பிரபு கடந்த ஆண்டு அக்டோபர் 15 தேதி விளியனூர் கணுவாப்பேட்டை பகுதியுள்ள சாராய கடையில் மது குடித்து கொண்டிருக்கும் போது இதுபோன்ற தகராறு ஏற்பட்டதில் ஒருவரை கட்டையால் அடித்து கொலை செய்துவிட்டு சிறைக்கு சென்றுள்ளார் என்பதும், கடந்த மே மாதம்தான் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி விளியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு குடும்ப கட்டுப்பாட்டின் அவசியத்தை வலியுறுத்தி வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் விளியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு குடும்ப கட்டுப்பாட்டின் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி சுப்பிரமணியர் கோவில் மண்டபத்தில் நடைபெற்றது. மருத்துவ அதிகாரி திலகம் தலைமையில் விளியனூர் வட்ட CTPO சுவாமி வாஞ்சிநாதன், இளம் தொண்டர் மன்றத்தின் நிறுவனர் ராமன், பொது சுகாதார மேற்பார்வையாளர் வாசுகி ஆகியோர் முன்னிலையில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு குடும்ப கட்டுப்பாடு அவசியம் மற்றும் நிரந்தர தற்காலிக குடும்ப கட்டுப்பாடு முறைகள் பற்றி விளக்கம் அளித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ராக் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவியர் நடத்திய வில்லுப்பாட்டு நடைபெற்றது. மேலும் விளியனூர் பகுதியை சார்ந்த அங்கன்வாடி ஊழியர்களின் குடும்ப கட்டுப்பாட்டு விழிப்புணர்வு கோலப் போட்டி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர் சிவா சிறந்த கோலமிட்டு வெற்றி பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார். மேலும் வில்லுப்பாட்டு மூலம் விழிப்புணர்வு செய்த ராக் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராமப்புற செவிலியர் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் செய்திருந்தனர். சுகாதார ஆய்வாளர் பாபு ஜெகநாதன் நன்றி கூறினார்.
விளியனூர் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார் பங்கேற்றனர். விளியனூர் மாவட்ட பாஜக செயற்குழு கூட்டம் விளியனூர் பைபாஸ் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர் கர்ணன் வரவேற்க மாவட்ட துணைத் தலைவர் ஏழுமலை இரங்கல் தீர்மானத்தையும் தொகுதி தலைவர்கள் அறிக்கை சமர்ப்பித்தல் வரைவு தீர்மானம் ஆகியவற்றை மாவட்ட பொதுச் செயலாளர் திருவேங்கிடம் வாசித்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில தலைவருமான சாமிநாதன், மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மாநில உணவுத்துறை அமைச்சர் சாஜே சரவணகுமார், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில துணைத் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான், மாநில செயலாளர் நாகராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். முக்கிய நிகழ்வாக 5 வரைவு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில நிர்வாகிகள், அணித்தலைவர்கள், மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இறுதியாக விளியனூர் மாவட்ட துணைத் தலைவர் விஜயலட்சுமி நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி திருவள்ளுவர் சாலை வியாபாரிகள் நலச்சங்கம் மற்றும் சுகாதாரத்துறை இணைந்து தடுப்பூசி திருவிழாவை நடத்தியது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கர், ஜான்குமார், நேரு ஆகியோர் பங்கேற்று தொடங்கி வைத்தனர். கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் தடுப்பூசி முகாம் மாநிலம் முழுவதும் அரசு சார்பாக அமைக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவள்ளுவர் சாலை வியாபாரிகள் நலச்சங்கம் மற்றும் சுகாதாரத்துறை இணைந்து தடுப்பூசி திருவிழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கர், ஜான்குமார், நேரு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மேலும் சிறப்பு விருந்தினராக சுகாதாரத்துறை செயலர் அருண், இயக்குநர் மோகன்குமார், மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வியாபாரி சங்கத்தின் செயலாளர் இளங்கோவன், பொருளாளர் கிருஷ்ணன் மற்றும் துணைத் தலைவர் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள், வணிக கூட்டமைப்பு நிர்வாகிகள், சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மும்பையில் தொடரும் கனமழையால் நிலச்சரிவு உள்ளிட்ட சம்பவங்களில் சிக்கி இதுவரை 33 பேர் உயிரிழந்துள்ளனர். மும்பையில் சனிக்கிழமை நள்ளிரவு பெய்த மிக கனமழையால் நகரமே வெள்ளத்தில் தத்தளித்தது. கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவு உள்ளிட்ட சம்பவங்களில் சிக்கி இதுவரை 33 பேர் இறந்துள்ளனர். ரயில் பேருந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் மும்பை மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த 5 நாட்களுக்கு மும்பையில் பலத்த மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பலத்த மழையை எதிர்கொள்ள மும்பை மாநகராட்சி நிர்வாகம் 24 மணி நேரமும் தயாராக இருக்க முதல்வர் உத்தவ் தாக்கரே உத்தரவிட்டுள்ளார். இந்தோனேஷியாவில் டெல்டா வகை கொரோனா தொற்று அதிவேகமாக பரவி வருகிறது. இதனால் அந்நாடு ஆசியாவின் கொரோனா மையமாக மாறியுள்ளது. இந்தோனேஷியாவில் டெல்டா வகை கோவிட் தொற்று அதிவேகமாக பரவி வருகிறது. அங்கு போதிய மருத்துவ வசதி கிடைக்காமல் மக்கள் கடும் துயருக்காராகியுள்ளனர். ஞாயிறன்று ஒரு நாளில் மட்டும் 44,000 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. 1,093 பேர் இறந்துள்ளனர். மற்றொரு புறம் மருத்துவர்களும் அதிகளவில் பாதிக்கப்படுகின்றனர். கடந்த 2 வாரங்களில் மட்டும் 114 மருத்துவர்கள் இறந்துள்ளனர். இது மொத்த மருத்துவர்கள் இறப்பு எண்ணிக்கையான 544 20% என இந்தோனேஷிய மருந்து சங்கம் தெரிவித்துள்ளது. கட்டுக்கடங்காமல் அதிகரிக்கும் தொற்று மற்றும் இறப்புகளால் இந்தோனேஷியா ஆசியாவில் கோவிட் பெருந்தொற்றின் மையப்பகுதியாக மாறியுள்ளது. இலங்கைக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது.
இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி தலா 3 ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் விளையாடுகிறது. கொழும்புவில் ஞாயிறன்று நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியில் முதலில் விளையாடி இலங்கை அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 262 ரன்கள் எடுத்தது. அதைத் தொடர்ந்து விளையாடிய இந்திய அணி 36.4 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 263 ரன்கள் எடுத்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்திய அணி தரப்பில் அதிகபட்சமாக ஷிகர் தவான் 86 ரன்களும் இஷான் கிஷன் 59 ரன்களும் பிருத்திவிஷா 43 சூரியகுமார் 31 ரன்களும் எடுத்தனர். தீபக் சாகர், ஷாகல், குல்தீப் யாதவ் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி காரைக்காலில் பிளஸ் டூ மாணவர்கள் 100% தேர்ச்சி. மதிப்பெண் பட்டியலை வெளியிட்டார் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம். புதுச்சேரியில் 50-க்கும் கீழ் குறைந்த கொரோனா பாதிப்பு. 24 மணி நேரத்தில் 42 நபர்கள் பாதிப்பு. நீரும் ஊரும் திட்டத்தின் கீழ் 200வது குளம் தூர்வாரும் பணி. புதுக்குப்பம் பகுதியில் துவக்கி வைத்தார் ஆளுநர் தமிழிசை. தொடர்ச்சியான மின்தடை மின்கட்டண உயர்வுக்கு கண்டனம். சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் மின்துறை அலுவலகம் முற்றுகை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.